Jay, இன்னைக்கு வந்து இங்க தமிழ்நாடு ஜீட் குண்டோ மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷனோட ஸ்டேட் லெவல் ட்ரைனிங் கேம்ப் இன்னைக்கு கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்தில் உள்ள மருதகோவன் மகாலில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து பல மாஸ்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி கலந்துருக்கிறாங்க. அதில் வந்து குழந்தைங்களுக்கு ஜீட் குண்டோ மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்கல் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. அதுபோக நிறைய பேர் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங்காக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கிறாங்க. இதில் பல்வேறு மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களோட தற்காப்பு கலையோட நுணுக்கங்களை பழகி அவங்க இந்த தற்காப்பு கலை போட்டிகளில் கலந்து கொண்டு தேசிய அளவிலும் உலக அளவிலுமான போட்டிகளில் கலந்து கொள்கிற இந்த ட்ரைனிங் கேம்ப் உதவியாக இருக்கும் என்று தீவிரமாக பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தற்காப்பு கலை ஜீட் குண்டோ தற்காப்பு கலையோட இந்த ஒரு நாள் முகாமில் அவங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங்காக இருக்கிற டோர்னமெண்ட் காம்படிஷன்ஸில் வந்து அவங்க எப்படி வின் பண்ணலாங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து அவங்களுக்கு முதல்ல எடுக்கேட் பண்ணுறோம். அதுபோக ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக எடுக்கேட் பண்ணுறோம். இதுதான் சார் அவங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான ப்ராக்டிஸாக இருக்குது. அதுபோக சில மாணவர்கள் வந்து போட்டியில் கலந்துக்குவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து போட்டியில் வின் பண்ணுறது எப்படி, டிஸ்குவாலிஃபை ஆகாமல் வின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக்கல் ட்ரைனிங் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இன்றைக்கி அந்த போட்டியோட நுணுக்கங்களுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி தற்காப்பு கலை சம்மந்தமான அனைத்து நுணுக்கங்களும் தமிழ்நாடு தமிழர் பரம்பரை தமிழர் கலாச்சாரத்திலிருந்து தான் வந்திருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து அடிமுறை வர்மம் இந்த மாதிரி பல விதமான தற்காப்பு கலைகள் இருந்தாலும் இன்றைக்கி வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம நிறையா பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுபோக எல்லாருக்கையிலையும் யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கிறனால தற்காப்பு கலை அப்படிங்கிற ஒரு உலகம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு ஊடகமாக தான். அதில் வந்து இன்றைக்கி ஜீட் குண்டோ அப்படிங்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ப்ரூஸ்லியோ மூலமாக, ப்ரூஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த லெஜெண்ட், அவர் மூலமாக இந்த அவர் கிரியேட் பண்ண கான்செப்ட் வந்து இந்தியாவில் வந்து டெல்லியில் நேஷனல் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி தமிழ்நாட்டில் ஜீட் குண்டோ மார்ஷல் ஆர்ட்ஸ் அசோசியேஷன் சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நிறையா அவங்களுக்கு போட்டியில் கலந்து கொண்டு அவங்களுக்கு உண்டான சலுகைகளை பெற்றுத்தரதுக்கு உண்டான எல்லா வழியும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். ஸோ என் பேர் ரீதி மோனிகா. நான் வந்து மாஸ்டர் பாலா மாஸ்டர் கிட்ட ஜீட் குண்டோ அசோசியேஷனில் நான் ஒரு மெம்பராக நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து சார்கிட்ட வந்துட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் முடிச்சு ஒரு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமும் என்னால் அதை விட முடியாமல் நான் போயிட்டுருக்கேன். ஒரு நடுவில் ஒரு கேப் இருந்தபோது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு தூக்கம் வரும் இல்லை டயர்டாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. மறுபடியும் நான் கிளாஸ் இல்லை விடக்கூடாதுன்னு திருப்பி வர ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. எல்லாருமே வந்து டயர்டாக அப்படியே அவங்களோட ஐடி லைஃப்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தப்ப எனக்கு அதெல்லாமே க்ராஸ் பண்ணி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன், ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணேன். எனக்கு பர்சனலாக மென்டலாக பயங்கரமாக சப்போர்ட் ஆச்சு. நான் வந்து மேக்ஸிமம் ஒர்க் போயிட்டுருக்கும் போது இது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமாக எனக்கு தெரியவே இல்லை. அது இன்னும் எனக்கு மென்டலாக பூஸ்ட் தான் பண்ணுச்சு. அண்ட் அது வந்து ஈவினிங் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு அண்ட் சண்டே கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. எப்போ டைம் இருக்கோ நான் அந்த மாதிரி கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணி அந்த ஷெட்யூலில் வந்து நான் அட்டன் பண்ணிக்குவேன். ஸோ சண்டே கிளாஸஸ் இருக்கும் போது எங்களுக்கு ட்ரைனிங் தான் பேசிக், ஸ்டார்டிங் வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் யோகா இருக்கும். யோகா முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் போகும். ஸோ ஒவ்வொரு டைம் அவர் ஷெட்யூல் பண்ணி கொடுத்துட்ருப்பார். ஸோ அந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சு நெக்ஸ்ட்டு ஃபைட்டிங் போகும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கேர்ள்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் தான். ஸோ அந்த ட்ரைனிங்கும் லாக்ஸ் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம், எப்படியெல்லாம் வந்து எந்த இடத்துல பொசிஷனில் யாரோ ஒருத்தவங்க வந்து அடிக்க வராங்க இல்லை ஏதாவது உன்னை பிடிக்க வராங்க அப்படின்னா அதுலேருந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணி எப்படி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மார்ஷல் ஆர்ட்ஸில் அப்படின்றது எடுத்தோடனே நம்ம போய் சண்டை போடுறது இல்லை, இருக்கிற ஃபைட்டை வந்து நம்ம எப்படி நம்மளை டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறது, அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளால எஸ்கேப் ஆக முடியலன்னா எப்படி ஒருத்தவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுன்றது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க.
அவர் வந்து அட்டாக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருக்கிற பீப்புளை கூட எப்படி அட்டாக் பண்ணுறதுன்றத சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாமே அவர் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பார். ஸோ அதனால் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு, இப்போ இருக்கிற வெளியில் இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு விமென்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது செல்ஃப் டிஃபென்ஸ். ஸோ இது மூலமா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னாலும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. அது போக நான் மென்டலாக ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கேன். எவ்வளோ லாங்காக ஒர்க் பண்ணாலும் டயர்ட்னஸ் வராது. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு இங்கே வரனால எனக்கு கற்றுக்க முடியுது.